ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நம்மளோட மூக்கு பகுதி, தாடை பகுதியில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக 2 இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மெத்தட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் யூஸ் பண்ணதில் எனக்கு எவ்வளோ வந்து ஒயிட் ஹெட்ஸ் வந்திருக்கு, பிளாக் ஹெட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெனிஃபிட்ஸும் நீங்கள் வந்து அடைஞ்சிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் ஹேர்ஸையுமே ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி 3 பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு பேக்கை எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். அதாவது கிளின்ஸ் பண்ணிட்டு வரணும். கிளின்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுடுதண்ணியில் இந்த மாதிரி டவலை டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அப்படியே போட்டு வச்சுருங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்மளோட போர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து பண்ணுறோம். இது வந்து ஸ்ட்ரீமிங் மெத்தட். சுடுதண்ணியில் வந்து நம்ம ஆவி பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம துணி யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 டைமுக்கு வந்து நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து ப்ரைட்டாக இருக்கும். இப்போ உங்களோட போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகியிருக்கும். இப்போ இந்த பேக் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ அந்த பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் வந்து சார்கோல் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். சார்கோல் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. சார்கோல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு பொருளும் தேவை. அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஜெலட்டின் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜெலட்டின் பிடிக்காது, அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் அகார் அகார் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் சேர்த்த அந்த சார்கோல் பவுடரும் ஜெலட்டின் பவுடரும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று போல் இருக்கணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஜெலட்டின் பார்த்திங்கன்னா அன்ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். ஜெலட்டினில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒரு பேட் ஸ்மெல் வந்துருக்கும். அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா, உங்கள் கிட்டே ஏதாவது எசென்ஷியல் ஆயில் இருந்தது அப்படின்னா அதை கூட 2 டிராப் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து சேர்க்க போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல கொதிச்ச தண்ணியாக இருக்குது, அந்த தண்ணியை தான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஏன் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம சேர்த்துருக்க அந்த ஜெலட்டின் பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கும். கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்தா தான் அது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்து அந்த பீல் ஆஃப் மாஸ்க் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடைக்கும். வாட்டருக்கு பதிலாக நீங்கள் மில்க் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் இல்லைனா மில்க் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் இதை நீங்கள் அப்படியே வச்சுருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நல்லா வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இளஞ்சூடு இருக்கும்போது அதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். எடுத்தால் கொஞ்சம் ட்ராப் வந்து லேட்டாக விழுவுது இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப லிக்விடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து அது உங்களுக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது, மேலேந்து ஆரம்பித்து கீழே கொண்டு வந்து முடிக்கணும். நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா மேலேந்து கீழே தான் வந்து வளரும். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ஷனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கண்ணை ஒட்டிலாம் ரொம்ப வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. கண்ணுக்கு கீழே பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஏரியா, அதிலலாம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதே மாதிரி உங்கள் ஐப்ரோஸில் இல்லாமல் உங்களோட ஹேர்ஸில் படாத அளவுக்கு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நோஸ் பகுதியில் இருக்கும். அதே மாதிரி நம்ம வாயை சுற்றி பார்த்திங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். நம்மளோட தாடை பகுதி இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்லேயும் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்லாம் நல்லா வந்து கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும். நான் ஏன் 20 மினிட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீல் ஆஃப் மாஸ்க்கை வந்து ரொம்ப திக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ வந்து எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு காயறதுக்கு. நீங்கள் இதை தின்னாவும் அப்ளை பண்ணிக்கலாம். தின்னாக அப்ளை பண்ணும்போது ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிரும். இப்போ பாருங்கள், என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த ஃபீல் ஆஃப் மாஸ்க் வந்து நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. நான் வந்து உங்களுக்கு நல்லா தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகிரும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதை எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா,
லாஸ்ட்லேருந்து எடுக்கணும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த கீழ் போர்ஷன்லேருந்து மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுக்கும்போது தான் உங்களோட அந்த ஹேர்ஸும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ரிமூவ் ஆகி வரும். உங்களுக்கு எடுக்கும்போது விட்டு விட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துருங்க. அப்படியே ஒன்றா முழுசாக எடுக்கணும்னு நினைக்காதீங்க. எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். நம்ம ஐப்ரோ த்ரெட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இதை ரிமூவ் பண்ணும்போது பெயின் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் போய் உட்காந்துட்டேன். ஸோ என்னோடய குட்டி குட்டி முடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அப்ளை பண்ண பீல் ஆஃப் மாஸ்க் மேலே பட்டுருச்சு. ஸோ அதுவுமே வந்து காஞ்சி ட்ரை ஆகி போயிடுச்சு. ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ நீங்கள் இந்த பேக் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேரை வந்து நல்லா ஒரு போனிடெயில் மாதிரி போட்டுக்கோங்க. ஹேர் வந்து முன்னாடி நம்ம ஃபேஸில் இல்லாத மாதிரி, அப்போ தான் ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஹேரும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டேன். ரிமூவ் பண்ண அந்த பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பாருங்கள், என் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துருச்சு. அதே சமயம் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி முடிகள் இருக்குது பாருங்கள், அதுவுமே நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மூணு விதமாக நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிக்க முடியும். உங்களோட பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், அப்புறம் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் ஹேர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று போல் ரிமூவ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இரண்டு முறை பயன்படுத்திட்டு வந்தாலே போதும், நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். நம்ம ஃபேஸும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பல பலன் இருக்கும், ஈவனாக இருக்கும். இந்த பேக் போடுறது மூலிமா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப வந்து தொங்கி போன மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும், பட் எஃபெக்டிவான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.